எஸ் அதாவது பாஜக சார்பில் நிவாரணம் உதவி கொடுக்குறீங்க, இருக்கக்கூடிய பொதுமக்கள் காலையில நிக்கிறாங்க, வெறும் பிரெட் பாலுக்காக மட்டும்தான் எங்களை இவ்வளவு நேரம் நிக்க வச்சிங்களா, அதுக்காக தான் மறு வச்சிங்களான்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. யார் அதை எங்கே வந்து கேட்க சொல்லுங்களா? ஓவர் அளவு இல்லைங்க. அப்போ அத்தனை பேர் நிக்கிறாங்கல்ல, நமக்கு வந்து பசி இருக்கும்போது ஒரு பீஸ் பிரெட் கொடுத்தாலும் அதுக்கு அது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி நமக்கு தெரியும். பசியில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க, ஒரு பிரெட் ஒரு பாலும் ஒரு பாக்கெட் பாலும் ஒரு பிரெட் கொடுத்தா அதோட வேல்யூ என்ன, சரிங்களா? இது வந்து அத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்க. பிரெட் பால் கொடுத்தது உங்களுக்கு பத்தலையாமா? கண்டிப்பாக பண்ணலாமா? நான் இல்லை சொல்லலை. ரைட், என்னங்க பண்ணுறோம், ஒன்றுனா பண்ணுறோம். இது ஒரே தொகுதி இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து 1000 லைட்ஸ்லேயும் போயிட்டு கண்டிப்பாக கொடுப்போமா? இது நாங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியில இருந்து வரணும். நாங்க வந்து அதான் நாங்க ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சிருக்கோம், நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, முதலடி எடுத்து வச்சு சொன்னீங்களம்மா, முதலடி எடுத்து வச்சிருக்க சொன்னீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. கண்டிப்பா பண்றோம், இதுதான் ஆரம்பம். நேற்று நம்ம முன்னா நேற்று வந்து 1000 விளக்கு போகும்போது அங்கே வந்து பிரெட் கொடுத்தோம், பிஸ்கெட் கொடுத்தோம், பிளாங்கெட் கொடுத்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களே சொல்லிட்டாங்க இது முதலடி, இதுக்கப்புறம் நிறைய செய்வோம். மலையாள பாதிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. வந்தாரா? அவருடைய தொகுதி தானே இதான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது பார்த்தாவது திமுகலேருந்து வருவாங்கன்னா நினைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இந்த பக்கமும் மக்கள் இருக்கிறாங்க, இந்த தொகுதி வாழ்ற மக்களும் அவருக்கு தான் ஓட்டு ஓட்டு போட்டு வாக்களித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருங்க? அதனால தான் வரலையா? தண்ணி நின்னா தான் வருவாங்களா? மக்கள் பதில் சொல்றாங்க, பார்க்கலாம். கேக்கலீங்க, சொல்லட்டும். நேரம் வரும்போது ஆவாரு, நேரம் வரும்போது. இப்பதான் எங்களுடைய மாநில தலைவர் ஒரு ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.